நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பாவக்காய் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு பாவக்காய் நல்லா கழுவி இப்படி பொரிசாக நட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டாக வெட்டிக்கோங்க. சின்ன வெங்காயம் எந்த அளவு பாவக்காய் இருக்கோ அதோட ஒரு அரை பங்கு சின்ன வெங்காயம் வெட்டிக்கோங்க. எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். எண்ணெய் தான் இந்த பாவக்கொடி கசப்பு எடுக்கும். கடல் மாதிரி போட்டுக்கணும். கடல் பறிஞ்சிட்டு கருப்பிலம் கருப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணும். லைட்டாக வதங்கவும் பாவக்காயும் போட்டுருங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா வதங்க மூடி வச்சுருங்க. நல்லா வந்துட்டோம். கொஞ்ச நேரம் அப்படியே சிம்ல வச்சு வதக்கணும். தயிர் சோறுக்குலாம் நல்லா இருக்கும். உடம்புக்கு நல்லது பாவாங்க. இறக்கும்போது கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டோம். பாவக்காய் பொரியல் ரெடி.